இந்த ராசி பலனை உங்களுக்கு வழங்குவோர் சுப்ரீம் பர்னிச்சர். டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்தரம் 1 பாதம். கேது சார்ந்த நட்சத்திரம், சுக்கரன் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதில் அடங்கும். சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி சூரியன். ராசியாதிபதி சூரியன் இந்த ஆண்டு அவர்களுக்கு ராசியாதிபதி சூரியன் பிறக்கும் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு வந்து அவர்களுக்கு ராசியாதிபதி உச்சத்தில் இருப்பதால் ஏப்ரல் 14 மே 14 அவங்க நினைத்த காரியம் நடக்கும். இவர்கள் வந்து மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னால் 2.5 வருஷம் அர்த்தாசம் சனியிலிருந்து விலகி விட்டார்கள். அதனால இந்த ஆண்டு அவர்களுக்கு வந்து மிகவும் ஏற்றமான ஆண்டாக அமையும். பொருளாதார வளர்ச்சி எல்லாருக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, ராகு தசை நடப்பவர்களுக்கு 12 ராகு அமைந்துள்ளதால் பிப்ரவரி மாதம் வரைக்கும், அதாவது 2018 பிப்ரவரி மாதம் வரைக்கும் சுமாரான ஆண்டாக அமையும். அதுக்கப்புறம் ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் இவங்களுக்கு முன்னேற்றம் காண்பார்கள். ராசிக்கு 12 ராகு அமைந்து அந்த ராசியை ராகு தசை நடக்கிறவர்களுக்கு மட்டும் அந்த ராகு பேச்சு ஆனதுக்கு பிறகு தான் அவளுக்கு முன்னேற்றம் காண்பார்கள். 12 விரைவானத்தில் ராகு இருக்கிறதுனால ராகு தசை நடப்பவர்களுக்கு மட்டும் இந்த ஆண்டு 2019 பிப்ரவரி மாதம் வரைக்கும் தடங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு முன்னேற்றம் காண்பார்கள். சிம்ம ராசி ராகு தசை நடப்பவர்களுக்கு மட்டும் 2019 மார்ச் வரைக்கும் நிதானம் தேவை. மார்ச் மாதம் ராகு பேச்சுக்கு அப்புறம் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எதிலையும் கவனமாக இருப்பது நல்லது. விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் மாணவர்கள் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும் சிம்ம ராசிக்கு. காரணம், அவருக்கு 2 கதிபு புதன். புதன் நீச்சமாக இருந்தாலும் அவர் ஜலராசியில் இருப்பதால் சந்திரனோட சம்பந்தம், விரையாதோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால் கொஞ்சம் செலவு செய்து, அதிகமான செலவு செய்து இவர்கள் படிப்பதற்கு காரணம் அமைப்பை ஏற்படுத்துவான். ஏன்னா செலவு அதிகமாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. படிப்பதற்கு எந்த படிப்பு எடுத்து படிக்கணும்னு நினைச்சாலும் அவர் நினைச்ச எஸ்டிமேட்டை காட்டிலும் அதிகமான செலவை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசினியர்களுக்கு, புரட்டாசி மாதம் வரைக்கும் இந்த ஆண்டு, புரட்டாசி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வரைக்கும், 6-7 வரைக்கும் அவரோட ஆண்டு சுமாராக தான் இருக்கும். புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும். சிம்ம ராசிக்கு அரசியல்வாதி சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சுமாரான ஆண்டு தான். சிம்ம ராசிக்கு அரசியல் சிறப்பான ஆண்டு வந்து 2020 அப்புறம்தான். 2020 வரைக்கும் அரசியல் சிறப்பான ஒரு ஏற்றமான ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ராசிக்கு 9 உச்சமாகி ராசிக்கு 10 சுக்கரன் சம்பந்தப்பட்டு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்து, சிம்ம ராசிக்கு பஞ்சமாதியோட குரு பார்வை சுக்கரனையும் சூரியனையும் பார்ப்பதால் இவங்க மிகவும் சிறந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அவங்களை அமையும். பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான ஆண்டாக அமையும். சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு படிப்பில் முன்னேற்றம் காண்பார்கள். திருமணம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. திருமணம் தடங்கள் இருந்தால் அவர்களுக்கு வந்து துர்க்கேமன் வழிபாடு பண்ணால் திருமணம் தடங்கள் நிவர்த்தியாகும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, காளி கோயில், இந்த 2 இடத்துக்கு சென்று வந்தால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். சிம்ம ராசி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்கள் செல்லக்கூடிய ஸ்தலம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி, திருச்சி ரங்கநாத சுவாமி கோயில் வந்தால் கலைத்துறையில் மிகவும் ஏற்றமான ஆண்டாக அமையும். பெண்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும். இவர்கள் திருமணம் தடங்கள் நிவர்த்தி ஆவதற்கு விஜயவாடா கனகத்துர்க்கை அம்மன் கோயில் சென்று வந்து பட்டுப்புடவை சாத்திட்டு வந்தால் அவளுக்கு திருமண தடங்கள் நிவர்த்தியாகும். டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.